பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியில் மீடியா செவன் ஐடிவி மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலோட ஆன்மீக தொகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏகாதேசி விரதம் இருந்த ஒரு யானையை பற்றி தாங்க பார்க்க போறோம். மனுஷங்களாக நம்ம தானே ஏகாதேசி விரதம் இருப்போம், அது எப்படிங்க யானை ஏகாதேசி விரதம் இருந்திருக்கு, அந்த யானையுடைய பெருமைகளையும் அந்த யானையுடைய சிறப்புகளையும் பற்றி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனிதர்களாகிய நாம ஏகாதேசி விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அவரோட கோவிலுக்கு சென்று அன்னைக்கு முழுசாவும் சாப்பிடாம நம்ம எப்பவுமே நாராயணனோட மந்திரங்களை பாடிக்கொண்டும் விஷ்ணு புராணம் கருட புராணம் போன்றவற்றை ஏகாதேசி அன்னைக்கு படிக்கிறது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஏகாதேசி தினத்து அன்னைக்கு மனிதர்களை தவிர மிருகங்களில் விநாயகரின் மறு உருவமாக கருதப்படுகின்ற ஒரு யானை ஏகாதேசி விரதம் இருந்ததுங்க. அது குறித்து இப்ப சொல்றேங்க. அந்த யானையோட பெயரு கேசவன் யானைங்க. பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா, கோயில் யானைகளை பழக்கப்படுத்தி அதுக்கப்புறமா அது இறை வழிபாடு செய்வதை நம்ம பல கோவில்கள்ல பார்த்திருக்கோம். இதுல மற்ற கோயில் யானைகளை விட குருவாயூர் கோவில் கேசவன் யானை ரொம்பவே வித்தியாசமானதுங்க. எப்படி, குருவாயூர் கோவில்ல எப்போதுமே 50 யானைகளுக்கும் மேலாக இருக்குங்க. இந்த 50 யானைகளுக்கு இடையே ஓட்டப்பந்தயம் வச்சு அந்த ஓட்டப்பந்தய நிகழ்ச்சியில வெற்றி பெறும் யானைக்கு சுவாமி நகர்வலத்தின் போது சுவாமியை சுமந்து செல்லும் பாக்கியும் கிடைக்குங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, நீலாம்பூர் நாட்டு ராஜவம்ச குடும்பத்தினர் அவங்களோட காணாம போன பொருட்கள் மீண்டும் கிடைத்ததுனால இந்த கேசவன் யானையை குருவாயூர் கோயிலுக்கு 1916 நன்கொடையாக அளிச்சிருக்காங்க. இந்த குருவாயூர் கேசவன் யானையோட பிறப்பு 1904 சொல்றாங்க, சில இடங்கள்ல 1912 சொல்றாங்க. இந்த யானை கம்பீரமான தோற்றத்தை கொண்டதுனால இதுக்கு கஜராஜ ரத்தினம் அப்படின்னு பட்டம் வழங்கினாங்க. 1973 இந்த கேசவ யானைக்கு கஜராஜன் அப்படின்ற பட்டம் சூட்டியிருக்காங்க. கஜராஜன் அப்படின்னா யானைகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்றது பொருளாகுங்க. இதுக்கப்புறம் கோவிலோட உற்சவ மூர்த்திய தனது தலையில சுமந்து வலம் வந்த கேசவன் யானை ரொம்பவே புகழ் பெற்றதுங்க. இதோட சிறப்புகள் என்னன்னா, குருவாயூரப்பன் உற்சவ மூர்த்திய யாரு அவங்க மேல சுமந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட முன்னங்காலை தாழ்த்தி ஏறத்துக்கு உதவி செய்யுங்க. குருவாயூரப்பனை தவிர வேறு யாரையுமே கேசவன் யானை அதோட முன்னங்கால்களை தாழ்த்தி ஏற விடாதுங்க. ஆலவட்டம் குடை சௌரி போன்றவற்றை ஏந்தி வருவோருக்கு தனது பின்னங்கால் துணை கொண்டே ஏற உதவுங்க. தனி மனிதனாக தன் பாகனை கூட அதோட மேல ஏறி அமர கேசவன் யானை அனுமதிக்காதுங்க. ஒரு சமயம் என்ன ஆயிருக்குன்னா, குருவாயூர் கோவில்ல ஏற்பட்ட தீ விபத்துல இருந்து மூலவரை காப்பதற்காக மணல் மூட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து தீய அணைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம குருவாயூரப்பனை தவிர வேற எந்த தெய்வ சிலையுமே அதோட மீது அது சுமக்காதுங்க. அதே போன்று குருவாயூரப்பன் கோவிலை தவிர வேறு எந்த கோயிலுகளுக்குமே இந்த யானை செல்லாதுங்க. ஒரு முறை என்ன ஆயிருக்குன்னா, குருவாயூரப்பன் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த வேர் கோவில்கள்ல திருவிழா நடைபெற்று இருந்திருக்குங்க. அந்த விழாக்காக கேசவன் யானைய கொண்டு போறதுக்காக அழிச்சிருக்காங்க. ஆனா கேசவன் யானை ஒரு அடி கூட எடுத்து வைக்கலங்க. கட்டாயப்படுத்தி அதை அடிச்சும் போதும் அது அமைதியாக அடி வாங்கிக்கிட்டு ரகல செய்யாமல் ஆனா கண்ணீர் மட்டும் விட்டுருக்குங்க. இது போன்ற 4-5 முறை நடந்ததுக்கு அப்புறம் தான் கேசவன் யானையோட பெருமையை கண்டு வேறு எந்த கோவிலுகளுக்கும் அதுக்கப்புறமா அதை அழைச்சிட்டு போறது இல்லைங்க. 1976 வைகுண்ட ஏகாதேசி தினத்தன்னைக்கு கேசவன் யானை மீது குருவாயூரப்பனின் உற்சவ மூர்த்தியை ஏற்றிருக்காங்க. ஆனா கேசவனால அன்னைக்கு நடக்க முடியலங்க. கால்நடை மருத்துவர் வந்து மருந்து கொடுத்திருக்காங்க. ஆனாலும் கேசவன் யானை அன்னைக்கு முழுசோ எதுவும் சாப்பிடாமே இருந்திருக்குங்க. உடனடியாக உற்சவரை வேறொரு யானை மீது ஏற்றிருக்காங்க. இதை பார்த்து கண்ணீர் விட்டு இறக்கும் தருவாயில குருவாயூரப்பனை நோக்கி தும்பிக்கையை உயர்த்தி வணங்கியபடியே அதோட 72 வயதுல கேசவன் வைகுண்ட பதவியை அடைஞ்சிருச்சுங்க. மேலும் பாத்தீங்கன்னா, ஏகாதேசி தினத்து அன்னைக்கு கேசவன் யானை எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பது எல்லாருக்குமே மிகுந்த ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்குங்க. குருவாயூர் ஏகாதேசி என போற்றப்பட்டு தலை சிறந்த வழிபாட்டு நாள் அன்று குருவாயூர் கேசவனின் உயிர் இந்த உலகத்தை விட்டு கோவில் வளாகத்திலேயே பிரிஞ்சிருக்குங்க. பக்தர்கள் ஏகாதேசி விரதம் அன்னைக்கு உண்ணாமல் இருப்பது போலவே அன்றைய நாள் முழுவதும் கேசவன் யானை உணவு ஏதும் உட்கொள்ளவில்லைங்க. அதனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும்
இன்னைக்கும் குருவாயூர் அப்பன் கோவிலில் போற்றப்படுதுங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோவிலில் கேசவ ஞானிக்கு சிலை இருக்குங்க. ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்த பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கினோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதி பெறுவதும் நிதர்சனமான உண்மைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஆன்மீக தொகுப்புல நான் உங்களை சந்திக்கும் வரை மீடியா 7 ITV மீனாட்சியின் நன்றி கலந்து வணக்கங்கள்.